ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு என்னது வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வர்சஸ் இந்தியா. ஸோ இந்த மேட்ச் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட T20 வேர்ல்டு கப்பில் ஈவினிங் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச் தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கேம் பிளேவாக வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நசோ கிரிக்கெட் கிரவுண்டு தான் வந்துட்டு நடக்க போகுது. இந்தியாவோட மூணாவது மேட்ச் அதே பிச்சில். ஸோ வாங்க நம்ம போய் ப்ளே பண்ணலாம். அது யூஎஸ்ஏக்கு வந்துட்டு ஒரு ஹோம் கேமு. ஸோ யூஎஸ்ஏ இந்த பிச்சில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு டீம் வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை வந்துட்டு மிகப்பெரிய டீம் பாகிஸ்தான் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக போகுது. வாங்க நேராக டாஸ் டைமில் போயிட்டு மீட் பண்ணுவோம். வாங்க டாஸுக்கு போகலாம். அண்ட் யூஆர் இரண்டு டாஸ் நண்பர்ல இரண்டு டீமோட பிளேயிங் லெவன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டு டீம்லையும் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கோயிங் வித் சேம் பிளேயிங் லெவன் ஃபார் போத் டீம்ஸ். ஸோ அதாவது வந்துட்டு யூஎஸ்ஏ டீம்லேயும் எந்த ஒரு பெருசாக மாற்றம் இல்லை. அண்ட் இந்தியன் டீம்லேயுமே வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது தான் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த பிளேயிங் லெவன் ஃபார் போத் டீம். மேபி ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேபி இந்த மேட்ச் போக கனடா மேட்ச் ரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ டாஸ் இந்தியா வந்துட்டு ஹெட்ஸ் கேட்டாங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு ஹெட் கேட்டிருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு என்ன விழுந்திருக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் யூஎஸ்ஏ டாஸை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ மை டெம்ப்ட் டு பவுல் ஃபர்ஸ்ட் டு இந்தியா. ஏன்னா வந்துட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. எஸ் தே ஹவ் சோசன் டு பவுலிங். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் லிட்டில் பிட் இந்தியா ஸ்ட்ரகிள் ஆனாங்க அகேன்ஸ்ட் பாகிஸ்தானோட. நம்ம வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டிருக்காங்க யூஎஸ்ஏ வந்துட்டு. ஸோ வாங்க ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி த டூ ஓப்பனர்ஸ் வில் பி கமிங் டு பேட்டிங் ஃபார் டீம் இந்தியா இப்போதைக்கு. அண்ட் ஓப்பனிங் பவுலிங் வந்துட்டு சௌரப் நெட்ரவல்கர் தாங்க பண்ண போறாரு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு. ஸோ சௌரப் நெட்ரவல்கர் வில் பி ஓப்பனிங் த பவுலிங் ஃபார் யூஎஸ்ஏ. ஸோ முதல் பந்து டு ரோஹித் சர்மா நல்ல யாக்கர் லென்த்துங்க ஸ்ட்ரைட்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கார். வில் கெட் அ சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால்ல. அதாவது வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணாருங்க முதல் பந்தே வந்துட்டு. ரோஹித் சர்மா வந்துட்டு கரெக்டாக அந்த யாக்கரில் ஒரு இன் ஸ்விங்கிங் வச்சோன்னா வந்துட்டு ஸ்ட்ரகில் வர தெரிஞ்சு கரெக்டாக வச்சார். மேபி அந்த ஃபீல்ட் செட்டப் வந்துட்டு மிட் ஆன வந்துட்டு. ஸோ லாங் ஆன வந்துட்டு மிட் ஆன வச்சிருந்தாங்கன்னா மேபி வந்துட்டு ஒரு டாட் பால் போட்டு ப்ரெஷர் போட்டுக்கலாம் டீம் இந்தியா மேலே. தற்பொழுது விராட் கோலி வில் பி ஆன் ஸ்ட்ரைக். ஸோ கோலி நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் பிக் இன்னிங்ஸ்ங்க. ஆன ரெண்டு மேட்ச்லேயும் வந்துட்டு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரன் ஸ்கோர் பண்ணி ஆகணுன்ற ஒரு வெறியில் இருப்பார். ரெண்டாவது பந்து சௌரவ் நெட்வொர்க் டு விராட் கோலி நல்ல ஒரு கவர் டிரைவ் நேராக ஃபீல்டு கிளப்பி இருக்கு டாட் பால் அந்த இடத்துல. ஸோ இரண்டு பாலில் ஒரு ரன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ விராட் கோலி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அட்டாக் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம கேமில் பாகிஸ்தான் மேட்ச்ல இவர் தான் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. இப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ மூன்றாவது வந்து ஸ்டம்ப் லைனில் கேப்லையா நேராக ஃபீல்டு கேளுங்க. ஆஹா என்னங்க இவர் வந்துட்டு ஃபுல் டாஸ் போடுறாருங்க. விராட் கோலி ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டுருக்கலாமே கரெக்டாக நேராக பவுலர் தலைக்கு மேலே பஞ்ச் பண்ணி விட்டுருந்தா வந்துட்டு ஒரு பவுண்டரி அது கிடச்சிருக்கும். பட் விராட் டிடன்ட் கோ ஃபார் த டாட். த்ரீ பால்ஸில் வந்துட்டு இந்தியா ஒரு ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ வி ஆர் செட்டிங் த டார்கெட் அட்லீஸ்ட் ஒரு 50+ டார்கெட் வேணும் அஞ்சு ஓவருக்கு. அண்ட் ஷார்ட்டாக போறாரு விராட்டுக்கு ஒரு டாப் வச்சு லக்கில் ஒரு பவுண்டரிங்க. பவுண்டரி கிடைக்குது விராட் கோலிக்கு நான்காவது வந்து ஒரு பவுண்டரி இந்த ஓவரில். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்லோவர் ஷார்ட் பால் ட்ரை பண்ண ஒரு சௌரவ் நெட்ரவல்கர் ஒரு டாப் வெச் பட்டு அது ஒரு பவுண்டரி கிடைத்திருக்கு. இந்தியா வந்துட்டு நாலு பால் அஞ்சு ரன் எடுத்திருக்காங்க. ஸோ ஐந்தாவது வந்து அப்படி ஒரு சௌரவ் நெட்ரவல்கர் விராட் கோலி மறுபடியும் ஸ்டம்ப் லைனில் போறாரு ஸ்ட்ரைட்ல தட்டி விட்டாரு கேப்ல போன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு இல்லை நேராக ஃபீல்டு கையில் டாட் பால் டு ஃபிஃப்த் பால். ஸோ ஐந்து பாலில் இந்தியா வெறும் ஐந்து ரன் தான் அடிச்சிருக்காங்க. விராட் கோலி வந்துட்டு திங்க் பண்ணுறது என்னடா இது இப்படி பவுலிங் போடுறாங்க யூஎஸ்ஏன்னு பார்த்தா இவன் என்ன பாகிஸ்தான் அளவுக்கு பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரி விராட் கோலி திங்க் பண்ணுவார். ஸோ தற்பொழுது லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப் சௌரவ் நெட்ரவல்கர் முன்னாள் இந்திய பேர் பிளேயர் இவர் வந்து அண்டர் 19 இந்தியாக்காக ப்ளே பண்ணிருக்காரு. லாஸ்ட் பால் குட் லென்த் நல்ல ஒரு கவர் டிரைவ் ஃப்ரம் விராட் கோலி நேராக ஃபீல்டு கையில் முதல் ஓவர் முடியல. இந்தியா அணி ஐந்து ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் இழப்பில்லை. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்லது தான். ஸோ ரெண்டாவது ஓவரில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஓவர் ஜஸ்தீப் சிங் வராருங்க. இரண்டாவது ஓவர் ஜஸ்தீப் சிங் கமிங் டு போலிங். ஸோ முதல் பந்துட்டு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா ஒரு பால் தான் ஆனாரு. ஸோ இப்போ நல்ல ஒரு சான்ஸ் தூக்கி கடாசம் சிக்ஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆஃப் அடிக்கலாம். ஷார்ட்டாக போறாருங்க புல் பண்ணி விட்டுருக்காரு லெக் சைட் லெவல் கோ போற பவுண்டரிங்க. ரோஹித் சர்மாக்கு இருக்க பவருக்கு அடிச்சாரு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். நல்ல ஒரு பவுண்டரி அவுட் ஃபீல்ட் என்னதான் ஸ்லோவாக இருந்தாலுமே வந்துட்டு விராட் கோலி சாரி ரோஹித் சர்மா அடிச்ச ஷாட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பவுண்டரி கிடைக்குது. ஸோ முதல் பந்தே பவுண்டரி அடிச்சு ஆரம்பிக்கிறார் ஜஸ்தீப் சிங்க. ஜஸ்தீப் கொஞ்சம் ஸ்லோ டெல்லி 133 போட்டார் ஷார்ட்டாக. ஸோ அதனால ரோஹித் ஈஸியாக அடிச்சாரு. மேபி ஒரு 150 போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். மனோஜ் பட்டேல் கேப்டன் இஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் பவுலர். இரண்டாவது வந்து ரோஹித் சர்மாக்கு. ரோஹித் சர்மாக்கு இன்னொரு ஷாட்டு கேப்ல. இது ஒரு டிஃப்ரெண்டான ஷாட்டுங்க. பவர் கொடுத்து அடிச்சாரு ஒரு பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல ரோஹித் சர்மாவுக்கு. இரண்டாவது பவுண்டரி ஆஃப் தி ஓவருங்க. அதாவது வந்துட்டு பார்த்தாரு இவன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு காலுக்கு தான் போறான் ஃபுல்லர் லென்த்ல. அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணி அப்படியே புல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோவாக வந்த பால அருமையாக புல் பண்ணி விட்டுருக்காருங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த மிட் விக்கெட்டுக்கும் லாங் மிட் ஆனுக்கும் நடுவால் வந்துட்டு கேப்ல போயிருக்கு. தட்ஸ் பவுண்டரி இரண்டாவது பவுண்டரி. அண்ட் இந்தியா 13 ரன் அடிச்சிருக்காங்க 1.2 ஓவர்ஸ்ல. நான்காவது பந்து ஆஃப் தி ஓவர் கமிங்க சாரி மூன்றாவது பந்து ஃபுல்லர் லென்த் லெக் சைட்ல தட்டி விட்டுருக்காரு. அவங்க கேட்ட சிங்கிள்ங்க. ஸோ ஃபைன் லெக் திசையில வந்துட்டு ஒரு சிங்கிள் எடுத்துக்கிறார் ரோஹித் சர்மா. ஸ்ட்ரைக் தற்பொழுது விராட் கோலியிடம் செல்கிறது. ஸோ 1.3 ஓவர்ஸ் இந்தியா 14 ரன்ஸ் ஃபார் த லாஸ் ஆஃப் 0 விக்கெட்ஸ். விராட் கோலி கொஞ்சம் அட்டாக் பண்ணலாமா ஸ்ட்ரைட்ல வந்துட்டு அடிக்கலாம். ஸ்ட்ரைட்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு நான்காவது வந்து ஜஸ்தீப் டு விராட் கோலி கொஞ்சம் ஷார்ட்டாக போறாரு. விராட் கட் பண்ணாரான நேராக ஃபீல்டு கேளுங்க டாட் பால். அவன்ட்டு ஒரு ஃபார்வர்ட் பாயிண்ட் இருந்த ஒரு காரணத்தினால அந்த ஃபீல்டு தடுத்துட்டாரு. விராட் இஸ் திங்கிங் என்ன இது நம்ம பேட்டில் இன்னைக்கு மாட்டல இன்னும் எப்போ நம்ம பேட்டில் மாட்டோம்னு யோசிக்கிறார் விராட் கோலி. ஐந்தாவது வந்து கம்மிங் அப் ஜஸ்தீப் சிங் டு விராட் கோலி.
பட் கோலி ப்ரோ ஐந்தாவது வந்து ஜஸ்தீப் விராட் ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு, வெல்ல பண்ணிருக்காரு அம்பையர் ஷுட் ஹவ் கிவன் திஸ் அஸ் ஒயிட் ஏ அம்பையர் அகலப்பந்து அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஹைட்டாகவும் போயிருக்கேன் அண்ட் ஒய்டாகவும் போச்சு, அது ஒரு அகலப்பந்து கிடைத்திருக்குது இந்தியாவுக்கு. ஸோ 1.4 ஓவர்ஸ்ல இந்தியா 15 ரன், ஜஸ்தீப் ஆல்ரெடி 10 ரன் கொடுத்துருக்காரு 4 பால்ல, இன்னும் 2 பால் வேற இருக்கு. விராட் கோலி இஸ் ஆன் ஸ்ட்ரைக், ஒரு சிக்ஸர் பறக்க விடுவாரா விராட் கோலி, புல்லர்லேருந்து ஒரு சிக்ஸர் வரும், நல்ல ஒரு கவர் இவங்க, மீண்டும் ஒரு டாட் பந்து. அதான் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம டிரைவ் ஆடியே வந்துட்டு இது போனா திங்க போறேன், ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அதனால வந்துட்டு டீம் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் செட் பண்ணும் அப்படின்றதால நல்லா டிரைவ் ஆடியே நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பால் கமிங்க, 4 ரன் எடுத்துக்காரு விராட் கோலி, 7 பால்ல லாஸ்ட் பால், ஓ நோ விராட் கோலி இதை நீங்க வந்து பிளே பண்ணியிருந்திருக்கணும். 2 ஓவர் முடியல இந்தியா 15 ரன்கள் விக்கெட் எடுத்து மிளப்பில்லை. விராட் கோலி பிளேயிங் எ டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ், 4 ரன் தான் எடுத்துக்காரு 8 பால்ல. ஸோ அலிகான் வராருங்க, நல்ல ஒரு பவுலர் அலிகான் வந்துட்டு அருமையா போலிங் போடுவாருங்க இவர் வந்துட்டு. நம்ம நிறைய சிபிஎல் டோர்னமெண்ட்ஸ்ல பாத்துருவோம் இவரோட போலிங்க, அருமையா ஸ்லோவர் பால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. முதல் பந்துட்டு ரோஹித் சர்மா ஷார்ட்டா போறாரு, ஓ நோ ஓவர் ஷார்ட் பால், ரோஹித் சர்மா கனெக்ட் ஆகலங்க பேட்ல பட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்திலே விழுந்துச்சு விக்கெட் கீப்பருக்கு முன்னாடி. நல்லா ஸ்டார்ட் பண்றாருங்க அலிகான் அந்த இடத்துல. இரண்டாவது வந்து அலிகான் டு ரோஹித் சர்மா, ரோஹித் 10 ரன் எடுத்துக்காரு 5 பால்ல. மூன்றாவது வந்து அலிகான் டு ரோஹித் சர்மா ஷார்ட் பால், வெல்ல இது வந்து அம்பையர் வைடு கொடுக்கணுங்க, எஸ் அம்பையர் வைடு கொடுத்துருக்காது. இது வந்து இதுவும் ஒரு ஸ்லோவர் பால் தான், பட் இட்ஸ் வைட் டெலிவரி அண்ட் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் வேற கொடுக்குறாரு அந்த இடத்துல. ஸோ ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் தான், ஸோ இதுக்கடுத்து நீங்க வந்து பவுன்சர் போட முடியாது. ஸோ புல்லர் இருந்தால் இதுக்கடுத்து அவர் போட்டே ஆகணும் கண்டிப்பாக. மூன்றாவது வந்து கம்மிங் அப் அலிகான் டு ரோஹித் சர்மா கட் பண்ணாரு, ஃபீல்டர் இருக்காருங்க என்னங்க இது, இந்தியா இஸ் லிட்டரலி ஸ்ட்ரகிளிங் இந்த மேட்ச்ல வந்துட்டு. நல்லா போலிங் போட்டுட்டு இருக்காங்க யூஎஸ்ஏ வந்துட்டு, இந்தியாவை ரொம்ப கண்டெயின் பண்றாங்க. ஸோ ரோஹித் சர்மா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறாரு, அவர்னாலையும் முடியல, விராட் கோலியும் ட்ரை பண்றாரு முடியல. ஸோ இந்தியா இன் டீப் ட்ரபுளா, இன்னும் வந்துட்டு 10-12-15 பால் இருக்கு, 16 பால் இந்த பால் சேர்த்தா. மூன்றாவது வந்து ரோஹித் சர்மா தூக்கி காடாசிட்டா இருக்க, பவர் கொடுத்தாரு, சிக்ஸர் கிடைக்குமா தெரியல, ஒன் பவுன்ஸ் பவுண்டரி பவர் ரோஹித் சர்மாங்க. இந்த ஓவர்ல 2 பால் டாட் பால் போட்டிருந்தாரு, 3rd பால் பார்த்தாரு புல்லர் லென்த்ல வருது, ஆகா நமக்கு ஏத்த பால் நம்ம பேட்டை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை விட்டு, அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்ல காலை முன்னாடி போட்டு தூக்கி விட்டு இருக்காரு, மிட் ஆஃப் தலைக்கு மேல நல்ல ஒரு பவுண்டரி கிடைக்குதுங்க. சீம் போட்ட பால் அப்படியே வந்துட்டு சல்லுன்னு தூக்கி அடிச்சாரு ரோஹித் சர்மா, அவர் பவர் கொடுத்து அடிச்சாரு, நல்ல ஒரு பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல. 4th வந்து கம்மிங் அப் அலிகான் டு ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா 14 ரன் அடிச்சிருக்காரு. 4th வந்து அலிகான் ஷார்ட் பால் போட முடியாது, ஸ்ட்ரைட்டா பவுலருக்கு முன்னாடி, அதாவது வந்துட்டு அம்பையர் தலைக்கு மேல தூக்கி விட்டாரு, இன்னொரு பவுண்டரி கிடைக்குதுங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஷார்ட் பால் நம்ம வந்து சொல்ல முடியாது, இது கொஞ்சம் வந்து குட்டர் லென்த் தான், அதாவது கொஞ்சம் புல்லர் லென்த்ல, புல்லர் சொல்லுவாங்க குட் லென்த்ல போட்டாரு. பட் ரோஹித் சர்மா அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அம்பையர் மண்டைக்கு மேலே அடிச்சாங்க, அம்பையர் பயந்துட்டாரு, என்னடா வந்து நம்ம மண்டைக்கு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பால் அழகா சீம் பிடிச்சி போட்டாரு, பட் அருமையா வந்துட்டு போயிருக்கீங்க, ஒரு சீம் பிடிச்சி போறாரு அழகா வந்துட்டு, பட் ரெண்டு பவுண்டரிஸ் வச்சு கன்சிக்யூட்டிவ் பவுண்டரிஸ் ஃபார் டீம் இந்தியா, மச் நீடட் ஒன் அப்படின்னு தான் சொல்லி அவன் இந்த ஓவரில். ஸோ 5th வந்துட்டு ரோஹித் சர்மா அப்புறம் அலிகான்ங்க, 2.4 ஓவர்ஸ்ல இந்தியா 24-0 அண்ட் நல்ல டாட் பால் இந்த லென்த், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பேஸ்ல போனாரு, 143 நல்லா ஃபாஸ்ட்டா போட்டாரு, அதனால வந்து ரோஹித் சர்மா அடிக்கல அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. லாஸ்ட் பால் கமிங் அப், இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இன்னும் 2 ஓவர் இருக்கு, அடிச்சு ஆடணுங்க, ஏன்னா அடுத்து விக்கெட் போச்சுன்னா கூட ரிஷப் பண்ட் வந்து மேக் ஓவர் பண்ணிப்பாரு. லாஸ்ட் பால் ரோஹித் சர்மா நேர் ஆஃப் ஃபீல்டுகளில் டாட் பால் 2 வரும், 3 ஓவர் முடியல இந்தியா 24 விக்கெட் எதுவும் இழப்பில்லை. ரோஹித் சர்மா வந்துட்டு பேசுகிறேன், என்ன மச்சான் என்ன பண்றது, என்ன இவங்க இப்படி போலிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு ரோஹித் விராட் கோலி கிட்ட வந்துட்டு. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, மச்சான் ஒன்றும் இல்லை நம்ம அடிச்சு ஆடுவோம், அவுட் ஆனால் அடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கோம், ரோஹித் ரோஹித் சர்மா அதை யோசிக்கிறாரு, ஒரு வேலை ஓகே அவன் சொல்ற மாதிரி வந்துட்டு அடிச்சு ஆடுவோமா, சரி மச்சான் வந்தாமல போனா இது போறாரு. ஸோ நௌஷத் கெஞ்சே வராருங்க, ஐயோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு விராட் கோலி. ஸோ முதல் பந்து நௌஷத் கெஞ்சே டு விராட் கோலி கமிங் அப், முதல் பந்து ஆஃப் தி ஓவர் இன்சைட் எட்ஜிங்க, பவுண்டரி கிடைக்காது கண்டிப்பாக, அவுட் ஃபீல்ட் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அவுட் ஃபீல்ட் பால் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அட்லீஸ்ட் 2 ரன் கிடைக்கும், 2 ரன் எடுத்து விட்டார் விராட் கோலி. 3.1 ஓவர்ஸ் இந்தியா 26 போத்த லாஸ் ஆஃப் 0 விக்கெட்ஸ். நௌஷத் கெஞ்சே டக்குனு முதல் பாலே வந்துட்டு ஒரு விக்கெட்டிங்கி டெலிவரியாக போட்டிருக்கானே, உடனே ஃபீல்டை மாத்திரம் ஒரு பால் எட்ஜ் ஆயிடுச்சுனோடனே ஓகேங்க, அவ்வளோதாங்க அவ்வளோதான், விராட் கோலி எட்ஜ் பண்ணுறான், நம்ம எடுத்துடலாம் விக்கெட் தூக்கிடலாம் வா 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 அப்படின்றான் அந்த இடத்துல. சின்ன ஒரு ஃபீல்டு மாற்றம் இருக்கு, 2nd வந்து நௌஷத் கெஞ்சே டு விராட் கோலி, பட் விராட் கோலி ஆஸ் அதர் ஐடியா கோ போற சிக்ஸர் நினைக்கிறேன், இந்த பால்ல ஸ்டம்ப் லைன்ல போறாரு, என்னங்க என்னங்க டிரைவ் பொறுமையா அப்படியே வந்து கிரவுண்ட்லேயே போறாரு விராட் கோலி, என்ன ஆச்சுன்னு தெரியலையே விராட் கோலிக்கு. 3rd வந்து கம்மிங் அப், நௌஷத் கெஞ்சே டு விராட் கோலி, விராட் கோலி ப்ரோ. 4th வந்து விராட் இறங்கி ஆடிங்க, என்ன டிரைவ் ஆடுறாரு அண்ணே, விராட் அண்ணே என்ன டிரைவ் டிரைவா ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ. 4th வந்து ஆஃப் தி விராட் கோலி 6 ரன் தான் அடிச்சிருக்காரு, 11 பால் ஆடிட்டாரு, இந்த வாலியா சிக்ஸ் அடினே ஏங்க, மறுபடியும் டிரைவ் ஆடுறாருங்க, இந்த ஓவர்ல 3 டாட் பால் வந்துருச்சு. விராட் கோலி இஸ் புட்டிங் தி பிரஷர் ஆன் டீம் இந்தியாங்க, 30 ரன் 40 ரன்லாம் வந்துட்டு சத்தியமா வந்துட்டு டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த பிச்சில்.
அண்ட் இறங்கி வந்து விட்டுருக்காரு. இதை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு விராட் கோலி கிட்ட ஸ்டம்ப் லைன்ல போட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, கொஞ்சம் வைடா விட்டு கொடுத்தோன்னு வந்து இறங்கி வந்து தூக்கி கலாச்சிட்டாரு. இன்சைட் அவுட் ஷாட், சப ஷாட் ஃப்ரம் விராட் கோலிங்க. இதுக்காக இதுக்கோசம் தான் காத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஓடு மீன் ஓட உருமீன் வரும் என காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி இந்த பாலுக்காக வந்துட்டு காத்துக்கிட்டு இருந்தாரு விராட் கோலி. நல்ல ஒரு ஷாட் ஃப்ரம் விராட் கோலி ஃபார் சிக்ஸர். 3.5 இந்தியா 32 ரன்கள் விகிதம் இழப்பிலே லாஸ்ட் பால் கமிங் அப் ரவுஷத்தின் விராட் கோலி இந்த முறை ஸ்டம்ப் லைன்ல. கோலி இறங்கி வந்து சிக்ஸர் விராட் கோலி. ஆனால் பால் அதே லென்த் தான் வந்துச்சு. நேரா ஃபீல்ட் இருக்கு. ஓ நோ, இது கொஞ்சம் இறங்கி வந்து அடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு விராட் கோலி, கட் பண்ணாரு நேரா அந்த பாயிண்ட் இருக்க ஃபீல்ட் கையில போயிருச்சு. அண்ட் ஹர்மித் சிங் ஒரு விக்கெட் கிடைக்கிறது அந்த இடத்துல. ஸோ முதல் விக்கெட் காலி ஃபார் டீம் இந்தியா. ஹர்மித் நல்லா போலிங் போட்டான், நல்லா ஷார்ட்டா இழுத்து போட்டான். விராட் வந்து கட் பண்ணாரு நேரா பாயிண்ட் இருந்து நிதிஷ்குமார் கையில போய் பால் மாட்டிக்கிட்டுங்க. முதல் விக்கெட் காலி ஃபார் டீம் இந்தியா. இந்தியா 37 கொண்டு விராட் கோலி அவுட் ஃபார் 17 ரன் ஃப்ரம் 18 பால். ஒரு டெஸ்ட் மேட்ச் இனிங்ஸ் தான் ஆடிருக்காரு, பெருசா அடிக்கல விராட் கோலி, ஃபுல்லா டிஃபென்ஸ் தான். ரிஷப் பண்ட் வராரு, ஹி கெட்ஸ் லாஸ்ட் 2 டெலிவரிஸ். பண்ட்க்கு கடைசி 2 பந்துகள் என்ன செய்ய போகிறார்? கேன் விரா பண்ட் ஸ்கோர் அட்லீஸ்ட் 2 பவுண்டரிஸ். தல் பந்தே தூக்கி விட்டாரு, ஹைட் போச்சு, டிஸ்டன்ஸ் இல்லங்க. ஹர்மித் சிங் சூப்பரா போலிங் போட்டுருக்காரு நினைக்கிறேன். அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் போயிருக்குதா இல்லங்க? நேரா ஃபீல்டர் கையில போயிருக்கு. இரண்டாவது விக்கெட் ஆஃப் தி ஓவர் காலிங்க. ரிஷப் பண்ட்டும் அவுட் ஆயிருக்காரு. அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு, பிரஷர் ஆன் டீம் இந்தியா வந்துச்சு அந்த இடத்துல. அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு போட்ட ஒரு சின்ன ஒரு பிரஷர்னால இப்ப இந்தியன் டீம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. லாஸ்ட்ல ரிஷப் பண்ட் ட்ரை பண்ணாரு, பட் அது கொஞ்சம் டாப் ஸ்பின் போட்டதுனால ஹைட் செம்மையா ஏறிச்சுங்க அந்த இடத்துல வந்துட்டு. ஹர்மித் சிங் போட்ட பால் வந்துட்டு அதனால மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இரண்டாவது விக்கெட் காலி ஃபார் டீம் இந்தியா. இது யூஎஸ்ஏ கண்டிப்பா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹர்மித் சிங் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்மித் சிங் கூட முன்னாள் இந்தியா அண்டர் 19 பிளேயர் தாங்க. இன்ஃபேக்ட் இவர் வந்துட்டு ஐபிஎல் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கான் சார்ஜர் ஸ்குவாட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சூரியகுமார் யாதவ் வரார். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப், லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் சூரியகுமார் யாதவுக்கு. ஹர்மித் சிங் போறாரு ஷார்ட்டா, அவ்வளவுதாங்க, ஹாட்ரிக்கா தப்பிச்சிருக்காருங்க. ஸ்டம்பிங் பண்ணியிருந்தா காலி சூர்யா. 5 ஓவர் முடிய இந்தியா 37 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஹாட்ரிக் சான்ஸ் மிஸ் ஹர்மித் சிங்க்கு. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு 4 இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் ரோஹித் சர்மா கடைசி 2 ஓவர்ல ஸ்ட்ரைக்கே கொடுக்கலங்க விராட் கோலி. மேபி ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் வந்து இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடித்திருக்க வாய்ப்பு இருக்கு. விராட் கோலி ஒரு ஃபார்ம்லேயே இல்லைங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு 3 ஓவர் வேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ விராட் கோலியோட இன்னிங்ஸ் இன்னைக்கு மேட்ச் இந்தியாவுக்கு காசு பண்ணுமா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 38 ரன் டிஃபெண்ட் பண்ண வராங்க டீம் இந்தியா இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஸ் யூஷுவல் ஜஸ்பிரித் பும்ரா தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏ என்னடா ஜம்ப் அடிச்சு வர போறீங்களா? ஏய் என்ன ஜம்ப் அடிக்கும், அப்படி நடந்து வராங்க. ஸோ 2 பேட்ஸ்மேன்ஸ் கமிங் அப், மொனார் பட்டேல் அண்ட் ஸ்டீவன் டைலர். அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா ஓப்பனிங் போலர் ஃபார் டீம் இந்தியா. ஸோ முதல் பந்து டு ஸ்டீவன் டைலர் போறாருங்க. ஸோ என்ன பண்ண முடியும், கேன் இந்தியா டிஃபென்ஸ், நீங்க என்ன திங்க் பண்றீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல் பந்து ஜஸ்பிரித் பும்ரா டு ஸ்டீவன் டைலர் கமிங் அப் ஃபோர் டெலிவரி. யாக்கிங் லெந்த்ல ட்ரை பண்றா, நல்ல ஒரு அவுட் சைடு எட்ஜ், நல்ல வேலை, நல்ல கீப்பிங் ஃப்ரம் ரிஷப் பண்ட்டுங்க. நல்லா டைவர்ஜி ஒரு 4 ரன் சேவ் பண்ணிருக்காரு டீமுக்காக. 150 ஆரம்பிக்கிறாங்க ஜஸ்பிரித் பும்ரா முதல் பந்தியே. இரண்டாவது பந்து பும்ரா டு ஸ்டீவன் டைலர். கொஞ்சம் யாக்கிங் லென்த் போல கொஞ்சம் வந்துட்டு லென்த்த பின்னாடி இழுத்து ஒரு ஸ்விங் பண்ணாரா கொஞ்சம் விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாரு, கேப்ல போயிருக்க அந்த இடத்துல. கண்டிப்பா வந்து 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபார் யூஎஸ்ஏ. அண்ட் தேர் ரன்னிங் ஃபார் த 2. ரோஹித் சர்மா சேஸ் பண்ணி த்ரோ அடிக்கிறாரு. அண்ட் தே ரன் ஈஸிலிங்க. 2 பால்ல யூஎஸ்ஏ வந்து 2 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்டீவன் டைலருக்கு ஒரு அற்புதமான 2 ரன்கள் கிடைத்திருக்கு அந்த இடத்துல. மூன்றாவது பந்து டு ஸ்டீவன் டைலர். ஸோ யூஎஸ்ஏ வந்துட்டு இதே மாதிரி பாகிஸ்தான் கூட ஒரு சின்ன ஸ்கோர்லாம் சொல்ல முடியாது. ஸோ பாகிஸ்தான் கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு அடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் ஜெயிச்சாங்க. அண்ட் மூன்றாவது வந்து ஷார்ட் பாலே மறுபடியும் கேப்ல போதுங்க. பவுண்டரி கிடைக்குமா? ரோஹித் சர்மா சேஸ் பண்ணுறாரு, பால் வேகமாக பவுண்டரி நோக்கி சென்று தடுத்துருவாருங்க. 3 ரன் எடுக்க முடியுமா? எஸ்,
ரோஹித் சர்மா நல்ல ஃபீல்டிங், இரண்டு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க, மூன்று ரன் ஓடவில்லை அந்த இடத்துல. மூணு பால்ல யூஎஸ்ஏ நான்கு ரன்கள் விக்கெட் எடுத்து பிள்ளை. ஸோ அதுக்கடுத்து கனடா கூட மேட்ச் நினைக்கிறேன், சரியான பேட்டிங் அண்ணன் நல்ல சேஸ் பண்ணாங்க. யூஎஸ்ஏ வந்துட்டு சேஸ் பண்ண மேட்சஸ்ல வந்துட்டு நல்லா சேஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டு மேட்சுமே சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க. கிட்ட சூப்பர் ஓவர் கொண்டு போய் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான்காவது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா டு ஸ்டீவன் டைலர் லெக்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு, கேப்ல போது அந்த ஃபீல்டர் ஹர்ஷ்தீப் சிங் தடுத்துருவாரா? எஸ் ஹர்ஷ்தீப் சிங் தடுத்துருக்காரு, பட் ஸ்டில் தே கெட் அ டூங்க. இந்த மாதிரி வந்துட்டு டூ டூவா தட்டி விட்டு ரன் எடுத்துறாங்க, அதுதான் வந்துட்டு யூஎஸ்ஏ கொண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தே ஆர் நாட் கோயிங் ஃபார் த ஏரியல் ஷாட்ஸ், அதாவது வந்துட்டு ஏர்ல போய் அடிக்கணும், நம்ம சிக்ஸர் அடிக்கணும், ஃபோர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கேப்ல தற்கு தற்குன்னு தட்டி தட்டி விட்டு ரன்ஸ் எடுத்துக்கிறாங்க யூஎஸ்ஏ டீம். அதனால தான் வந்துட்டு அவங்க ஈஸியா வந்துட்டு சேஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு நடக்குது பாப்போம். ஐந்தாவது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா டு ஸ்டீவன் டைலர். ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு, டாப் எட்ஜா இல்ல லீடிங் எட்ஜ் கரெக்டா அப்பர் கட் பண்ணி ஒரு பவுண்டரி எடுத்திருக்காருங்க. பும்ரா ஹாஸ் பின் எக்ஸ்பென்சிவ் இன்னைக்கு மேட்ச்ல. பும்ரா ஓவர்ல 10 ரன் வச்சிருக்கா, 5 பால்ல. அதாவது ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்ணாரு, அந்த ஷார்ட் பால் அப்படியே வந்து கட் பண்ணி விட்டாரு, ஒரு அப்பர் கட்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் அப்பர் கட் பாயிண்ட் தலைக்கு மேல போயிச்சு. நல்ல ஒரு மொமெண்ட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் தி கமிங் அப் யுஎஸ்ஏ கே ஸ்டீவன் டைலர் ஷார்ட் ஸ்ட்ரைக் லெக்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு, இன்னொரு பவுண்டரியா இருக்கு வாய்ப்பு இல்லங்க. பவுண்டரி போகுது, அவுட் ஃபீல்ட் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. சிராஜ் வந்து தடுத்துருவாருங்க. முதல் ஓவர் முடியல, யூஎஸ்ஏ அணி 12 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் எதுவும் இழப்பில்லை. ஸோ ஸ்டில் யூஎஸ்ஏ 26 ரன்ஸ் டு வின் திஸ் மேட்ச் ஃப்ரம் 25 பால்ஸ்ங்க. ரன்கள் தேவை ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ ரன்ஸ் ரெக்வயர்ட் இஸ் பீன் வெரி லெஸ். ஸோ மோனாஸ் பட்டேல் இப்போ ஸ்ட்ரைக்கு வராரு, ஹர்ஷ்தீப் சிங் வராருங்க இரண்டாவது ஓவர் போலிங் போடுறதுக்கு. ஸோ யூஎஸ்ஏ 12 ரன் அடிச்சிருக்காங்க, பும்ரா ஓவர்லேயே அடிச்சிட்டாங்களா என்னடா இது. ஸோ இரண்டாவது வந்து ஹர்ஷ்தீப் ஷார்ட்டாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஃபீல்டு இருக்காருங்க டாட் பாலுங்க. ஸோ டாட் பாலோட ஆரம்பிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் முடிஞ்சிருச்சு, எடுத்த மொதல் பால்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இரண்டாவது வந்து ஹர்ஷ்தீப் சிங் டு மொனாக் பட்டேல்ஸ் கமிங் அப், ஒரு யாக்கர் லென்த்தில் போட்டால் விக்கெட் கிடைக்குமா, வெயிட்டன்சி. ரோஹித் சர்மாவோட ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்பிடுச்சு இன்னைக்கு. நல்ல கவர் டிரைவ் நேராக ஃபீல்டு இருக்கல டாட் பால். கேன் இந்தியா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் புல் பேக் பண்ண முடியுமா, டிஃபெண்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் கூட. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான், பாகிஸ்தான் ஸ்டார்டிங் நல்லா அடிச்சு போய்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சாங்க இந்தியன் டீம் மட்டும் பாகிஸ்தான. இன்னைக்கு என்ன நடக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். மூன்றாவது வந்து கமிங் அப், ஹர்ஷ்தீப் சிங் டு மொனாக் பட்டேல், நல்ல ஒரு யாக்கர் சைட்ல தட்டி விட்டுருக்காரு, தட்ஸ் பவுண்டரி கிடைக்காதுங்க, தடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பால் போது ஜட்டு தடுத்துட்டாருங்க. சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டீம் இந்தியா அந்த இடத்துல. 1.3 பாக் யூஎஸ்ஏ வந்து 13 ரன் விக்கெட் எடுத்து மிளப்பில்லை. நான்காவது வந்து கமிங் அப், ஹர்ஷ்தீப் சிங் டு ஸ்டீவன் டைலர், மேபி முகமது சிராஜ் வந்து தான் ஒரு விடிவு காலம் தரணும்னு நினைக்கிற விக்கெட் எடுத்து. நாலாவது வந்து ஃபுல்லர் லென்த்து அவுட் சைடு ஜே டாட் பாலுங்க நேராக ஃபீல்டு கையில். ரோஹித் சர்மா நல்ல ஃபீல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபீல்டிங் கமான் பாய்ஸ் கமான் பாய்ஸ், காட் இஸ் நாட் கமிங் டு சேவ் அஸ், வி ஹவ் டு வின் திஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 25 நீட் டு வின் ஃப்ரம் 20 பால்ஸ் ஃபார் யூஎஸ்ஏ. ஐந்தாவது வந்து ஹர்ஷ்தீப் சிங் டு ஸ்டீவன் டைலர், ஸ்டீவன் டைலர் நல்லா அடிச்சிருக்காரு இன்னைக்கு. இன்னைக்கு இன்னொரு அவுட் சைடு ஜி, நல்ல வேலை வந்துட்டு இதை தடுத்துட்டாருங்க ரிஷப் பண்ணிட்டு. ரெண்டு பவுண்டரி சேவ் பண்ணிருக்காரு ரிஷப் பண்ணிட்டு, ரெண்டு பொட்டன்ஷியல் பவுண்டரிஸ். இந்த ஓவரில் ஒரு ரன் தான் வந்திருக்கு. லாஸ்ட் பால் கமிங் அப், ஹர்ஷ்தீப் சிங் டு ஸ்டீவன் டைலர், நல்லா போட்டுக்கார் ஹர்ஷ்தீப், நல்ல ஒரு யாக்கரு, நல்ல ஃபீல்டிங்க, யாருக்கு ஜடக சம ஃபீல்டிங், சம ஓவருங்க, அற்புதமான ஃபீல்டிங்ல. இந்த ஓவரில் வேறு ஒரு ரன் தான் வந்திருக்கு. இரண்டு ஓவர் முடியல யூஎஸ்ஏ, 13 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பு இல்லை. நல்லா போலிங் போட்டிருக்கார் ஹர்ஷ்தீப் சிங், சம கம்பேக்கு. ஸோ இந்த ஓவர் இப்போ வந்துட்டு முகமது சிராஜ் கமிங் டு போலிங்க, சிராஜ் வரார் பவுலிங் போடுறதுக்கு. ஸோ முதல் பந்து டு மொனாக் பட்டேல். ஸோ இந்தியா நல்ல ஒரு கம்பேக் இங்கே போன ஓவரில், இன்னும் 25 தேவை, 18 பால் ஃபார் யூஎஸ்ஏ டு வின் திஸ் மேட்ச். முதல் பந்து ஷார்ட் பாலோட ஆரம்பிக்கிறாரு, நேராக ஃபீல்டு கையில் டாட் பாலுங்க. ஹர்திக் பாண்டியா நல்ல டைவிங்கில் ஒரு ஃபீல்டிங்கு, இன்னும் இவரும் ஒரு ஷார்ட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. 1 பவுன்ஸ் ஓவர் அப்படின்றாங்க, இன்னும் 5 பால் மட்டும் ஷார்ட் பால் போட முடியாதுங்க இந்த ஓவரில். இரண்டாவது பந்து முகமது சிராஜ் டு மொனாக் பட்டேல், குட் லென்த்தில் ஒரு ஸ்விங் பண்ணுவாரா, குட் லென்த்தில் போட்டிருக்காரு, ஆண்டியாப்ல அடிச்சு விட்டுருக்காரு, வில் கோ ஃபார் பவுண்டரிங்க. அந்த பால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கேப்பை பிக் பண்ணிருக்காரு முனாக் பட்டேல், அதாவது வந்துட்டு பால் ஒய்டாக வருதுன்னு பார்த்தாரு, அவர் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அடிக்கணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல, கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு கேப்பை பார்த்தாரு. பாயிண்ட்டுக்கும் ஷார்ட் மிட் ஷார்ட் கவர்ஸ்க்கும் நடுவில் ஒரு கேப், கரெக்டாக அந்த கேப்பில் மட்டும் கைட் பண்ணி விட்டாருங்க. அருமையான பவுண்டரி ஃபார் முனாக் பட்டேல் அந்த இடத்துல, நல்ல ஒரு கவர் ட்ரைவ் ஃப்ரம் முனாக் பட்டேலுங்க. அருமையான பவுண்டரி யூஎஸ்ஏ, 17 ரன் எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏக்கு இன்னும் 21 ரன்கள் தேவை இந்த போட்டியை வெற்றி பெற 16 பந்துகளில். மூன்றாவது வந்து சிராஜ் டு முனாக் பட்டேல், இன்னொரு ஷாட் அதே கவர்ஸ்ல போயிருக்கீங்க, இரண்டாவது பவுண்டரி அதே இடத்துல, இன்னொரு கவர் டிரைவ், நல்ல ஒரு பவுண்டரி ஃபார் முனாக் பட்டேலுங்க. அதாவது முனாக் பட்டேல் த கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காரு, டூ பேக் டு பேக் பவுண்டரிஸ். சிராஜ் இஸ் பீங் எக்ஸ்பென்சிவ், இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியல டீம் இந்தியா, இட்ஸ் லிட்டில் பிட் வந்துட்டு பவுலிங் கொஞ்சம் ஆன் தி ஆன் அண்ட் ஆஃப் ஆயிருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டாரு, பட் சிராஜ் இது பும்ரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. 17 ரன்கள் தேவை ஃபார் யூஎஸ்ஏ டு வின் திஸ் போட்டி ஃப்ரம் 15 பால். நாலாவது பால் சிராஜ் மறுபடியும் ஒய்டு, இன்னொரு பவுண்டரி, ஹாட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் இந்த ஓவர்ல. ஃபீல்டர்ஸ் நல்லா சேஸ் பண்ண முடியுமா, அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, ஃபீல்டர்ஸ் சேஸ் பண்றாங்க அண்ட் தடுத்துறாங்க. எஸ் 3 ரன் ஓடுறாங்க, பட் இருந்தாலும் ஒரு ரன் தான் சேவ் பண்ண முடிஞ்சு. ஸோ யூஎஸ்ஏ நீட் 14 ரன்ஸ் டு வின் ஃப்ரம் 14 பால்ஸ் இந்த போட்டியை இன்னும்.
இன்னும் 14 பந்துகள் இருக்கு யுஎஸ்ஏக்கு, 14 ரன் தான் தேவை வெற்றி பெறுவதற்கு. யுஎஸ்ஏ இஸ் ஆன் அ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிராஜ் 4 பால்ல 11 ரன் கொடுத்துருக்காரு. டீம் இந்தியா ஸ்ட்ரகிளிங் இன் த பவுலிங் யூனிட். 5th பந்து ஸ்டீவன் டைலருக்கு முடிச்சிட்டாரா பவுண்டரிங்க. ஸ்டீவன் டைலர் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு, அந்த இடத்துல அருமையான பவுண்டரி கிடைச்சிருக்கு. இன்னும் 10 ரன்கள் தான் தேவை டீம் இந்தியாவுக்கு. டீம் இந்தியாவிற்கு இன்னும் 10 ரன்கள் மட்டுமே தேவை இந்த போட்டி, சாரி மன்னிக்க வேண்டும், யுஎஸ்ஏவிற்கு இன்னும் 10 ரன்கள் தான் தேவை இந்த போட்டியை வெற்றி பெறுவது. ஸ்டீவன் டைலர் என்ன ஆடுறாருங்க. சோ யுஎஸ்ஏ இஸ் கிரியேட்டிங் ஏ ஹிஸ்டரி இந்த இடத்துல. லாஸ்ட் பால் கமிங் அப், சிராஜ் பீயிங் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலர் இன்னைக்கு. பால் ஆஃப் தி ஓவர் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. கேன் யூ பிலீவ் தி ஸ்டீவன் டைலர் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இன்னும் 4 ரன்கள் தான் தேவை யுஎஸ்ஏ இந்த போட்டியை வெற்றி பெறுவதற்கு. இன்னும் 2 ஓவர்ல கேன் இந்தியா புல் பேக் திஸ் மேட்ச். இந்த மேட்ச இந்த இடத்துல இந்த டீம் இந்தியா புல் பேக் பண்ணாங்கன்னா தட் வில் பி எ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸ்டீவன் டைலர் தூக்கி கடைசி மேட்சை முடிச்சு விட்டுருக்காருங்க. ஸோ ஜடேஜா வராரு, இந்த ஓவரில் வந்துட்டு மேட்சை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் பந்து டு மோனாக் பட்டேல், 4 ரன்கள் தான் தேவை இந்த போட்டியை வெற்றி பெறுவது யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ இஸ் கிரியேட்டிங் ஹிஸ்டரியா. மோனாக் பட்டேல் டாட் பால் ஆடி இருக்காரு முதல் பந்து. ஸோ கைஸ் வி ஆர் சீயிங் எ ஹிஸ்டரி கைஸ் ஹியர். இங்கே ஒரு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏ மேட்ச் நடக்குது. அண்ட் இந்தியா வந்துட்டு ஆன் லூசிங் சைடில் இருக்காங்க. கான்ட் பிலீவ் திஸ். யுஎஸ்ஏ செம்மையாக ப்ளே பண்ணிருக்காங்க. 2nd பந்து ஸ்கூப் ஷாட் ஆடி இருக்காரு, மேட்சை முடிச்சு வச்சிருக்காரு கேப்டன் மோனாக் பட்டேல். யுஎஸ்ஏ won this 40 by 5 wickets. ஒரு விக்கெட் கூட லூஸ் பண்ணாம இந்த போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 பால் இருக்குதுங்க இன்னும் மேட்ச் முடியறதுக்கு, பட் அதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருக்காங்க. சோ யுஎஸ்ஏ இஸ் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். நாங்க வந்து சும்மா வரலங்க இந்த வேர்ல்ட் கப்க்கு. வி ஆர் ஹியர் டு ஷோ ஹூ வி ஆர் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காங்க யுஎஸ்ஏ டீம். Can you believe this? What the hell is happening? I can't believe my eyes. அந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க யுஎஸ்ஏ. வேற லெவலான பேட்டிங் ஃப்ரம் யுஎஸ்ஏ டீம் யுஎஸ்ஏங்க. ஸோ 5 விக்கெட், அதாவது இந்தியன் டீம் அகைன்ஸ்டா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி டீம் புதுசா, இது ஃபர்ஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் ஆடுற ஒரு டீம் வந்துட்டு இந்தியன் டீம் அகைன்ஸ்டா 5 விக்கெட் வித்தியாசத்தை வின் பண்ணிருக்காங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ் லக்ங்க. டெஃபினெட்லி எந்த ஒரு இந்தியன் ஃபேன்ஸ் மீது வந்துட்டு பிலீவ் பண்ண மாட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே ஷாக்ல இருப்பாங்க. ஸோ ஜஸ்பிரித் பும்ரா கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. யாராவது நம்ம ஜஸ்பிரித் பும்ரா ஹாஸ் பீன் எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் முகமது சிராஜ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்தியன் டீமுக்கு பவுலிங்கும் சுத்தமாக மாட்டல, விராட் கோலிக்கு பேட்டிங்கும் சுத்தமாக மாட்டல. ஸோ யுஎஸ்ஏ 1/5 விக்கெட்ஸ். மேன் ஆஃப் தி மேட்ச் ஸ்டீவன் டைலர் 22 ரன் அடிச்சிருக்காரு 11 பால்ல. அண்ட் இந்தியன் டீம் இன்னைக்கு தோத்ததுக்கான ஒரு முக்கிய புள்ளியா இருக்க போறது அப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி விராட் கோலி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா 17 ரன் அடிச்சிருக்காரு, அதாவது ஸ்டீவன் டைலர் 22 ரன் அடிச்சார் 11 பால்ல. அதே பிச்சில் விராட் கோலி ஹஸ் ஸ்கோர்டு ஒன்லி 17 ரன்ஸ் ஃப்ரம் 18 பால்ஸ். ஸோ திஸ் இஸ் த பேட் திங் ஃபார் டீம் இந்தியா. ஓகே, யுஎஸ்ஏ வந்துட்டு இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் இருக்க மேட்சை வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் நானுங்கள் எப்பிஜி. நன்றி, வணக்கம். சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய்.